என்னோடய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட புத்தகங்களை வந்து நான் வீட்டில் படித்த காலங்களை விட என்னோடய வயல் வரப்புகளில் படித்த காலங்கள் தான் அதிகம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வயலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தே வளர்ந்ததுனால எனக்கு விவசாயத்தின் மீது ஆர்வமும் ஏற்பட்டுச்சு. அதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்தில் இருந்த சந்தேகங்களை வந்து நான் எங்கள் அப்பாட்ட அவ்வப்போது கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் படிப்பு பட்டப்படிப்பு தொழிற் படிப்புன்னு சொல்லிட்டு என்னோடய பணி வந்து அந்த மாதிரி தொடங்குச்சு. திருமணமாச்சு. என்னுடைய கணவரும் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் வந்து ஒரு விவசாயி. எனக்கு நேரம் கிடைக்கிற ஒவ்வொரு சமயத்துலேயும் என்னோடய கணவருக்கு வந்து விவசாய பணிகளில் வந்து உறுதுணையாக இருந்துகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் எனக்கு வந்து இந்த ஆராய்ச்சி நிலையம் கேவிகே அவங்களோட அறிமுகமும் வேளாண்மை துறையோட அறிமுகமும் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா எங்களோட கிராமங்களில் வந்து பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து நடத்துவாங்க. வேளாண்மை துறையிலிருந்தும் கேவிகே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தும் அந்த பயிற்சி வகுப்புகளில் வந்து விவசாயங்களில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில புதுமையான தொழில்நுட்பங்களை வந்து அறிமுகப்படுத்தின விஷயங்களை வந்து விவசாயிகளை வந்து கூட்டி விவசாயிகளை வந்து ஒரு கூட்டமாக போட்டு விவசாயிகளுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க தெரியப்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள்லன்னா நான் நிறைய பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிட்டு நிறைய பயிற்சி எடுத்திருக்கேன். என்ன மாதிரி பயிற்சின்னா நீர் மேலாண்மை, நீரோட சிக்கனம், இயந்திரங்களோட பயன்பாடு, அப்புறம் வந்து நம்மளோட இது நாற்று உற்பத்தி அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மண் வளம் அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து உரைச்சாங்க. அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டக்கூடிய விஷயத்தை வந்து அந்த வகுப்போடே விட்டு விடாமல் அந்த பயிற்சி வகுப்புகளை கலந்துக்கிட்ட விஷயத்தை என்னோடய நிலத்தில் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட செயல்பட்டேன். தொடர்ந்து வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டும் வந்தேன். அந்த மாதிரி அவங்க கிடச்ச அறிமுகத்தின் மூலமாக எனக்கு வந்து இந்த வேளாண்மை துறையின் மூலமாக விதை சான்று விதை நெல் விதை என்னோடய நெல் எல்லாமே வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நெல் எல்லாமே வந்து அரசு விதை பண்ணைக்கு வந்து தொடர்ந்து 13 காலமாக இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டப்போ தான் எனக்கு வந்து ஆராய்ச்சி நிலையம் மூலமாக SRI அப்படின்னு சொல்லக்கூடிய திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு அந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த பயிற்சி வகுப்பில் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பம்னாவே என்ன அதோடய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி விவசாயத்தில் நீரோட தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ காலகட்டங்களில் நிலத்தடி நீர் பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. அப்போ காலத்திற்கேற்ப நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா விவசாயிகளை வந்து ஒரு மாற்றுப்பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட நோக்கமே. குறைந்த அளவு நிலப்பரப்பு, குறைந்த அளவு விதை, அதிக மகசூல், அது மட்டும்தான் இங்கே வந்து அதோடய சிறப்பு அம்சமாக இருக்குது. இதையே நம்ம வந்து நம்மளோட நிலத்தில் வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து 2011 முதல் இன்றைக்கு கேவிகே ஆராய்ச்சி நிலையத்தோட அறிமுகத்தின் மூலமாக இந்த மாதிரி பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டேன். அந்த மாதிரி இதில் ஈடுபடும் பொழுது தான் எனக்கு வந்து திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தோட செயல்பாடை என்னோடய நிலத்தில் வந்து நான் வந்து செயல்முறைப்படுத்தும் பொழுது 2014 திருச்சி 3 அப்படிங்கிற நெல் ரகத்தை வந்து தஞ்சாவூர் கேவிகே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பெற்று திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து என்னோடய விவசாய பணியை வந்து நாங்கள் தொடங்கினோம். நான் எடுத்துக்கிட்ட நிலப்பரப்போட அளவு 50 சென்டு, விதையின் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ விதை தான், திருச்சி 3 புதிய நெல் ரகம். அந்த நெல்லில் இது பண்ணி நம்ம வந்து திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச மகசூலோட அளவும் பார்த்திங்கன்னா 3,223 மகசூல் கிடச்சிச்சு. அன்று முதல் இன்று வரை நான் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி நிலையங்களோட ஆலோசனைப்படி தான் என்னோடய விவசாய பணியை நான் வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து இப்போ கூட புதுசாக இந்த ஒரு போகத்துக்கு கூட எனக்கு புதுசாக 2019 வெளிவந்த ரகம் ADT 43 சீரகச்சம்பா, இது ரெண்டோட கலப்பு விதையான இது வைகை அணை 1 அப்படிங்கிற புதிய ரகத்தை வந்து 2019 வெளியிட்டாங்க. இவங்க இப்போ இங்கே மதுரை கேவிகே ஆராய்ச்சி நிலையம் மூலமாக எனக்கு அந்த புதிய ரகத்தை வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அந்த நெல்லை வாங்கி இப்போ நான் நடவு போட்டு இந்த ஆண்டு வந்து 65 கிலோ மூடைக்கு 35 மூடை வீதம் மகசூல் பெற்று இன்றைக்கி 2 70 மூடை அளவுக்கு என்னோடய மகசூல் வந்து நான் இந்த ஆண்டு இந்த வைகை அணை 1 அப்படிங்கிற ரகத்தில் எனக்கு வந்து உற்பத்தி வந்து மகசூல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து தொடர்ந்து நெல் மட்டும் கிடையாது, உளுந்து பயிர் வகைகளில் உளுந்து காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நிறைய பயிர்களும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய உளுந்து கூட நான் வந்து சீட் ஃபார்ம் போட்டு அரசு விதை பண்ணைக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து அதாவது நான் வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்ததற்கான முதல் நோக்கமே என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தது என்ன கேட்டு வளர்ந்தது என்ன அப்படின்னா விவசாயம்லானே நஷ்டம், அதாவது உழுதனை கணக்கு பார்த்தா உழவுக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிற பழமொழியை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பம் மூலமாக நம்ம வந்து விவசாயத்துகளை
வந்து முன்னும் கொண்டு போகும்பொழுது நம்மளுக்கு வந்து குறைஞ்ச நிலப்பரப்பில் அதிக மகசூல் வந்து கிடைக்கிது. இந்த திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு லாபம், அதுதான் நம்ம அப்போ வந்து அந்த பழமொழியை வந்து இப்போ இன்றைக்கி புதுமொழி ஆக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து அது அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை. அதை வந்து இந்த இடத்துல ஆணித்தனமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மூடக்கணக்கில் விதை பாவோம், இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 2 கிலோ விதை தான். அங்கே இப்போ விதையோட அளவும் கம்மி, நீரோட தேவை கம்மி. இங்கே வந்து திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா நீரோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அளவு வந்து ரொம்ப கம்மி. நீர் முறைய நீர் கட்டினா போதும். 2 கிலோ விதையில 50 சென்ட் நிலப்பரப்பில் 3,223 கிலோ மகசூலுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு ஏக்கரில் எடுக்கக்கூடிய அந்த மகசூலை நம்ம வெறும் 50 சென்ட்லேயே நம்ம எடுத்துகிறோம். அப்போ இதில் 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு லாபம் அப்படிங்கிறது வந்து என்னோடய அனுபவபூர்வமாக ஆணித்தனமாக இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். என்னைய பொறுத்தளவுக்கு நான் விவசாயிகள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து காலத்திற்கேற்ற தகுந்த மாதிரி தண்ணியோட தேவையை அறிந்து நம்மளோட பருவநிலையில் நிறைய மாற்றங்கள் வந்து இப்போ ஏற்படுது. இப்போ அந்த மாதிரி பருவ சூழல்லாம் நம்ம சமாளித்து விவசாயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிட்டதை வந்து கேட்டதோடு மட்டுமல்லாமல் அதை வந்து நம்ம ஒரு செயல்முறைப்படுத்தி இந்த மாதிரி நம்மளோட நிலங்களில் வந்து அதை திட்டங்களை வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் இதில் வந்து லாபம். மற்ற தொழில் மாதிரியும் விவசாயத்தில் வந்து அதிகமாக லாபம் ஈட்டலாம். லாபகரமான தொழில் தான் விவசாயமும் கூட. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் பிரசனா அவர்களை 0595 85 04 68 97 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.